கும்பகோணத்தில் மதுபானங்கள் வாங்கிவிட்டு பட்டாக்கத்தியை காட்டி மிரட்டி சாவகாசமாக ரவுடிகள் நடந்து செல்லும் காட்சிகள் தற்போது வாட்ஸ்அப்பில் வைரலாக பரவி வருகிறது. கும்பகோணம் தஞ்சை சாலையில் பழைய டைமண்ட் திரையரங்கம் அருகே உள்ள டாஸ்மார்க் மதுபான கடையில் கடந்த 2ஆம் தேதி இருவர் சுமார் 1000 ரூபாய்க்கு பீர் உள்ளிட்ட மதுபானங்களை வாங்கினார். அப்போது டாஸ்மார்க் ஊழியர்கள் பணம் கேட்டதற்கு பட்டா கத்தியை காட்டி மிரட்டிய ரவுடி ஒருவன் அந்த கத்தியை முதுகில் சொருகியவாறு சாவகாசமாக நடந்து சென்ற காட்சிகள் அங்கிருந்த சிசிடிவியில் பதிவாகியுள்ளது. கும்பகோணம் நகரம் முழுவதும் சிசிடிவி கேமராக்கள் பொருத்தப்பட்டுள்ள நிலையில் இதுபோன்ற ரவுடிகள் பட்டா கத்திகளுடன் வலம் வருவது பொதுமக்களிடையே அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் இதுபோன்ற ரவுடிகளின் மிரட்டல்களால் பணிக்கு வருவதற்கே அச்சமடைவதாக டாஸ்மார்க் ஊழியர்கள் தெரிவிக்கின்றனர்.